வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது அசாந்த் அண்ணாமலை. முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை. சென்னை, கள்ளக்குறிச்சி, ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. காற்று உந்துதல் குறைவாக இருந்ததால் காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாகவில்லை. புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 29ஆம் தேதி தெற்கு அந்தமான் அருகே உருவாகும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு. சூறாவளி காற்று வீசும் என்பதால் குமரிக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. வெள்ளப்பெருக்கு காரணமாக சேதமடைந்த ஆரணி ஓதலவாடி தரைப்பாலம். 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மாணவர்கள் பள்ளிக்கு 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் நிலை. கொசஸ்தலை ஆற்றின் வெள்ள நீர் புகுந்ததால் மணலி விச்சூர் பகுதியில் கடும் பாதிப்பு. 10 நாட்களாக இன்னும் தண்ணீர் வடியாததால் கிராம மக்கள் அவதி. செய்யாற்றில் வெள்ளப்பெருக்கால் காஞ்சிபுரம் வெங்கச்சேரி தரைப்பாலம் உடைப்பு. 30க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிப்பு. கோயம்பேட்டில் தக்காளி மார்க்கெட்டுக்கான மைதானத்தை திறந்தால் 40 ரூபாய்க்கு 1 கிலோ தக்காளி தர தயார். உயர்நீதிமன்றத்தில் வியாபாரிகள் தகவல். கடலூர் மாவட்டத்தில் பள்ளி ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் கைது. குழந்தைகளிடம் பாலியல் சீண்டல்களில் ஈடுபட்ட புகாரை அடுத்து காவல்துறை நடவடிக்கை. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். நொய்டா சர்வதேச விமான நிலைய பணிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். சோமாலியாவில் தலைநகர் மொகடிசுயில் பயங்கரவாதிகள் நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்தனர். அட்லாண்டிக் கடலில் அகதிகள் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவத்தில் 31 பேர் உயிரிழந்தனர். இந்திய கடற்படைக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் ஸ்கார்பியன் ரக நீர்மூழ்கி கப்பலான INS வேலா நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. கொரோனாவுக்கு எதிரான ஒற்றை டோஸ் தடுப்பூசியான ரஷ்யாவின் ஸ்பூட்னிக் லைட் அடுத்த மாதம் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. ஸ்வீடன் நாட்டின் முதல் பெண் பிரதமராக தேர்வு செய்யப்பட்ட மக்டலேனா ஆண்டர்சன் பொறுப்பேற்ற சில மணி நேரங்களிலேயே பதவி விலகினார். உலகிலேயே மோசமான காற்று மாசுபாடு அடைந்த நகரமாக பாகிஸ்தானின் கலாச்சார நகரம் என அழைக்கப்படும் லாகூர் நகரம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் 2021ஆம் ஆண்டில் இதுவரை 129 காஷ்மீரிகள் பயங்கரவாதிகளுடன் இணைந்திருப்பது கவலை தரும் விஷயம் என்று பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் நடப்பாண்டில் கொல்லப்பட்ட 127 தீவிரவாதிகளில் 86 விழுக்காட்டினர் உள்ளூரைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் மத ரீதியான பாகுபாடுகளுக்கும் பிறரை புண்படுத்தும் வகையில் கருத்துக்களை வெளியிடுவதற்கும் மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. ராமநாதபுரம், நெல்லை, தூத்துக்குடி, புதுக்கோட்டை, நாகை மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வரும் 28-29 தேதிகளில் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அதனால வந்து கடலோர மாவட்டங்கள் எல்லாத்துக்குமே வந்து கனமழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தூத்துக்குடி மாவட்டத்தில் காலை முதல் இடைவிடாது கனமழை பெய்து வருவதனால் சாலைகளில் மழைநீர் தேங்கி வெள்ளக்காடாக காட்சி அளிக்கிறது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படும் மக்களை பாதுகாப்பாக நிவாரண முகாம்களில் தங்க வைப்பதற்கு மாவட்டம் முழுவதும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்படும் மக்களுக்கு உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வீரபாண்டியன் பட்டணம், அடைக்கலாபுரம், ஆறுமுகநேரி, ஆத்தர் மற்றும் உடன்குடி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையினால் சாலைகளில் நீர் கரை புரண்டு ஓடுகிறது. இதனால் பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே செல்ல முடியாமல் வீட்டிற்குள்ளேயே முடங்கிடும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். திருச்செந்தூர் கோவிலை சுற்றிலும் உள்ள நடைபாதை பிரகாரங்களில் மழைநீர் தேங்கியது. அங்கு 8 மணி நேரத்தில் சுமார் 18 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. ராமநாதபுரத்தில் உள்ள பாரதிநகர், கேணிக்கரை, அரண்மனை, வண்டிக்காரன் தெரு, பஜார் நகர், பட்டணம் காத்தான், அச்சுந்தன் வயல் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் சாலைகள் மற்றும் தெருக்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் விட்டுவிட்டு பலத்த மழையாக பெய்கிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கோயம்பேடு சந்தையில் மூடப்பட்டுள்ள தக்காளி மைதானத்தை திறந்தால் 1 கிலோ தக்காளி 40 ரூபாய்க்கு விற்க முடியும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தக்காளி மொத்த வியாபாரிகள் சங்கம் முறையீடு செய்துள்ளது. கொரோனா பரவல் காரணமாக கடந்த 2020 மே மாதம் மூடப்பட்ட கோயம்பேடு மொத்த காய்கறி சந்தை மீண்டும் திறக்கப்பட்ட போது அருகில் உள்ள தக்காளி மைதானம் திறக்கப்படவில்லை. மைதானத்தை திறக்க கோரி தக்காளி மொத்த வியாபாரிகள் சங்கம் சார்பில் தொடரப்பட்ட வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. மைதானம் மூடப்பட்டதால் வெளி மாநிலங்களிலிருந்து தக்காளி ஏற்றிவரும் வாகனங்கள் கோயம்பேடு சந்தைக்கு வராததால் தக்காளி விலை உயர்ந்துள்ளதாகவும், மைதானத்தை திறந்தால் ஜெய்ப்பூர், உதய்பூர், நாக்பூர் உள்ளிட்ட இடங்களிலிருந்து ஆந்திரா, கர்நாடகம் வழியாக தக்காளி லாரிகள் வரும்போது தக்காளி விலை கணிசமாக குறையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 1 கிலோ தக்காளி விலை 150 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படும் நிலையில் வியாபாரிகளின் இந்த முறையீடு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மேலும் இவ்வழக்கு நாளை விசாரணைக்கு வரவுள்ளது. நீர்நிலைகளில் அமைந்துள்ள சொத்துக்களை பதிவு செய்யும் சார்பதிவாளர்கள் மீது கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பதிவுத்துறை எச்சரித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் சிட்லப்பாக்கம், சேலையூர் ஏரிகள் மற்றும் அவற்றின் நீர்வழி பாதைகளில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் தலைமை செயலாளர் இறை அன்பு தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக நீர்நிலைகள், நீர்வழிப்பாதைகள், நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் அவற்றோடு தொடர்புடைய அரசு புறம்போக்கு நிலங்களில் எந்த பத்திரப்பதிவும் அனுமதிக்கப்படாது என பதிவுத்துறை தெரிவித்துள்ளது. இதில் ஏதேனும் தவறு நேர்ந்தால் பதிவுத்துறை, டிஐஜி, மாவட்ட பதிவாளர் மற்றும் தொடர்புடைய சார்பதிவாளர் ஆகியோர் பொறுப்பாளர்களாக கருதப்பட்டு விதிகளின்படி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டப்படும் கட்டடங்கள் உள்ள நிலத்தின் மதிப்பு பூஜ்ஜியமாக கருதப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் 5ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் சீண்டல் செய்ததாக ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார்.
கடலூர் மாவட்டம் ஒத்தூர் காவல் நிலைய பகுதிக்குட்பட்ட ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ஒருவர் ஆசிரியர் தன்னிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக தனது பெற்றோரிடம் தெரிவித்தார். மாணவியின் பெற்றோர் இதுகுறித்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் ஆசிரியர் அசோக்குமார் மீது போக்சோவில் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். பள்ளிக்கு 5 கிலோமீட்டர் தூரம் வரை சுற்றி செல்லும் மாணவர்கள் மணிமுக்தா அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பு மோகனூர் கரும்பு ஆலையில் கரும்பு அரவை பணிகள் தொடக்கம் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். கொசஸ்தலை ஆற்றின் வெள்ள நீர் புகுந்த மணலி புதுநகர் அடுத்த விச்சூர் பகுதியில் 10 நாட்களாக தண்ணீர் வடியாததால் கிராம மக்கள் அவதியடைந்துள்ளனர். பூண்டி ஏரியிலிருந்து கொசஸ்தலை ஆற்றில் திறக்கப்பட்ட உபரிநீரால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மணலி புதுநகர் பகுதியில் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்தது. அதன் அருகில் உள்ள விச்சூர் நகராட்சிக்குட்பட்ட எழில் நகர் கணபதி நகர் ஜெகன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளநீர் புகுந்தது. பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்து வருவதாக கூறுகின்றனர். கடந்த 10 நாட்களாக தண்ணீர் வடியாததால் தொற்றுநோய் ஏற்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தண்ணீரை வெளியேற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விச்சூர் பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பகுதியில் இரவு பகலாக மழை பெய்து வருவதால் சுற்றுவட்டார பகுதிகளில் கண்மாய்கள் நீர்நிலைகள் நிரம்பி மறுகால் பாய்கிறது. இதனால் சாலைகள் சேதமடைந்து சேரும் சகதியுமாக காணப்படுகிறது. ஈரப்பதத்தால் வீடுகள் முழுமையாகவும் பகுதியாகவும் இடிந்து பல தாழ்வான இடங்களில் கட்டப்பட்டுள்ள வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக காட்டு உடைக்குளம் கணபதி நகர் பகுதியில் நூற்றுக்கணக்கான வீடுகளை மழை தண்ணீர் சூழ்ந்து வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. இடுப்பளவு தண்ணீர் தேங்கி நிற்பதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி கிடக்கின்றனர். எனவே உடனடியாக நடவடிக்கை எடுத்து தண்ணீரை வெளியேற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஆற்று வெள்ளத்தில் தரைப்பாலம் துண்டிக்கப்பட்டதால் பள்ளி மாணவர்கள் 5 கிலோமீட்டர் தூரம் வரை சுற்றி பள்ளிக்கு செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்த ஓதலவாடி ஊராட்சியில் செய்யாற்றின் குறுக்கே கட்டப்பட்ட தரைப்பாலம் கனமழை காரணமாக ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தால் கிராமத்திற்கு செல்லும் சாலை முழுவதுமாக துண்டிக்கப்பட்டது. மேலும் தரைப்பாலத்தின் அருகே பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்களும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது. சதுப்பேரி, கூடலூர், மடவிளாகம், அகிலாண்டபுரம், பாளையம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து மாணவர்கள் ஓதலவாடி தரைப்பாலத்தின் வழியாக சென்று பத்தியவரம் பகுதியில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு சென்று வருவது வழக்கம். இந்நிலையில் தரைப்பாலம் துண்டிக்கப்பட்டதால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள மாணவர்கள் 5 கிலோமீட்டர் தூரம் வரையில் சுற்றி பள்ளிகளுக்கு செல்லும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரம் அடுத்த மாகரல் வெக்கஞ்சேரி இடையே செய்யாற்றில் கட்டப்பட்ட தரைப்பாலத்தை தாண்டி வெள்ளம் செல்வதால் பேருந்து போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. ஆற்றில் தண்ணீர் குறைந்ததும் மீண்டும் போக்குவரத்து துவங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தரைப்பாலம் உடைந்தது. இதனால் வெக்கஞ்சேரி, கடம்பர்கோவில், காவாம்பயிர், கருவேப்பம் பூண்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராம மக்கள் 35 கிலோமீட்டர் சுற்றி மானாம்பதி வழியாக காஞ்சிபுரத்திற்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே புதிய பாலத்தை உயர்வாக கட்டினால்தான் வருங்காலத்தில் வெள்ளம் ஏற்பட்டாலும் பாதிப்பு ஏற்படாது என மாவட்ட நிர்வாகத்திற்கு அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கரும்பு அரவை தொடங்கியதை தொடர்ந்து நடப்பாண்டில் 2.1 லட்சம் டன் கரும்பு அரவை மேற்கொள்ள இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் சேலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த ஆலையில் 2021-22ஆம் ஆண்டுக்கான கரும்பு அரவை இன்று தொடங்கி வைக்கப்பட்டது. கரும்பு கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் மத்திய மற்றும் மாநில அரசு அறிவிக்கும் தொகை கரும்பு வெட்டி அனுப்பிய 14ஆவது நாள்
விவசாயிகளின் வங்கி கணக்கிற்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் ஆலையில் பதிவு செய்துள்ள விவசாயிகள் மற்றும் பதிவு செய்யாத விவசாயிகளும் கரும்பை அரவைக்கு கொடுக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிமுக்த அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் அணைக்கரை கோட்டலத்தில் உள்ள மணிமுக்த அணை கனமழை காரணமாக முழு கொள்ளளவை எட்டியதையடுத்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வா வேலு அணையின் தலை மதகினை கையால் இயக்கி துவங்கி வைத்தார். இந்த அணையின் மூலம் புதிய மற்றும் பழைய பாசன வாய்க்கால்கள் வழியாக 79 நாட்களுக்கு வினாடிக்கு 65 கன அடி தண்ணீர் வீதம் திறக்கப்படுகிறது. இதன் மூலம் 17 கிராமங்களில் 5,993 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும். மதுரை கூடல் அழகர் பெருமாள் கோவில் தெப்பக்குளத்தை சரியாக பராமரிக்காத அதிகாரியின் ஊதியத்தை ஏன் பிடித்தம் செய்யக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. கூடல் அழகர் பெருமாள் கோவில் தெப்பக்குளத்தை ஆக்கிரமித்து வணிக நோக்கில் கட்டப்பட்ட கட்டுமானங்களை அகற்ற கோரி தொடரப்பட்ட வழக்கு நீதிபதிகள் புஷ்பா சத்யநாராயணா வேல்முருகன் கொண்ட அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தெப்பக்குளம் மிகவும் சேதமடைந்து காணப்படுவதாகவும் மைய மண்டபம் இடிந்து விழும் நிலையில் இருப்பதாகவும் மனுதாரர் தரப்பில் கூறப்பட்டது. இதையடுத்து நீதிபதிகள் தெப்பக்குளத்தை சரியாக பராமரிக்காத அதிகாரியின் சம்பளத்தை ஏன் பிடித்தம் செய்யக்கூடாது எனவும் அவரை பணியிட மாற்றம் செய்யலாமே எனவும் கூறினர். கோவை குறிச்சி பிரிவு பகுதியில் உள்ள மண்டபத்தில் நடைபெற்ற திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் மணமக்களுக்கு அவர்களது நண்பர்கள் சிலர் தக்காளியை பரிசாக வழங்கியுள்ளனர். இதுவரை இல்லாத அளவிற்கு தக்காளியின் விலை உயர்ந்துள்ள நிலையில் மணமக்களுக்கு தக்காளி வழங்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. வேதாரண்யத்தில் அரசு பள்ளியில் பயிலும் மாணவன் வினாடி வினா போட்டியில் மாநில அளவில் வெற்றி பெற்றதன் மூலம் ஐக்கிய அரபு எமிரேட் நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செல்லும் வாய்ப்பை பெற்றுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே மருதூர் தெற்கு அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10 வகுப்பு படித்து வரும் மாணவர் வீரதரன் பேச்சு, கட்டுரை, கவிதை உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு ஒன்றிய அளவிலும் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் பல்வேறு பரிசுகளை பெற்றுள்ளார். இந்த நிலையில் அண்மையில் கல்வித்துறை இணையவழியில் நடத்திய வினாடி வினா போட்டியில் கலந்து கொண்ட வீரதரன் மாநில அளவில் சிறப்பு தேர்ச்சி பெற்று துபாய் நாட்டுக்கு செல்ல தேர்வாகியுள்ளார். தமிழகம் முழுவதும் துபாய் செல்ல 89 பேர் தேர்வாகியுள்ளனர். நம்ம மருதூர் தெற்கு அரசு நிலப்பள்ளியில 10 வகுப்பு படிச்சுட்டு இருக்கேன். இணைய வழியில் அரசால் நடத்தப்பட்ட பாடப்பொருள் சார்ந்த வினாடி வினா போட்டியில மாநில அளவில் சிறப்பிடம் பெற்று ஐக்கிய அரபு அமீரக நாடுகளுக்கு சுற்றுலா செல்வதற்கு தேர்வாகி இருக்கேன். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு ஒரு வெளிநாடுகளுக்கு போறதெல்லாம் நினைக்கவே முடியாத விஷயம். அது இந்த வினாடி வினா போட்டினால எனக்கு நடந்திருக்கு. அதுக்கு ஊக்கமளித்த ஆசிரியர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் எனது பெற்றோர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவிலிருந்து மீண்டும் நேரடி விமான சேவையை தொடங்க கோரி மத்திய விமானத்துறை அமைச்சகத்துக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். நேரடி விமான சேவை இல்லாததால் சிங்கப்பூர் மலேசியாவிலிருந்து தமிழ்நாடு திரும்ப நினைப்பவர்கள் துபாய், தோகா, கொழும்பு வழியாக வரவேண்டியுள்ளதாகவும் இதனால் அதிக விமான கட்டணம் செலுத்த வேண்டியிருப்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். சுங்கச்சாவடியை அகற்றுக்கோரும் கிராம மக்கள், செய்தி எதிரொலியாக நிரம்பிய மூங்கில் ஏரி உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். தூய்மையான நகரங்களின் பட்டியலில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள கருங்குழி பேரூராட்சி இந்திய அளவில் 25 இடமும் தமிழக அளவில் 7 இடமும் பிடித்துள்ளது. இந்த பேரூராட்சியில் சுமார் 15,000 மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். சாலைகளை தூய்மையாகவும் தங்கள் வீடுகளிலேயே மக்கும் குப்பை, மக்கா குப்பைகளை பிரித்து பேரூராட்சி ஊழியர்களிடம் பொதுமக்கள் தருகின்றனர். அதனை அவர்கள் உரமாக்கி விற்பனை செய்து வருகின்றனர். மேலும் 22 குளங்கள் சீரமைக்கப்பட்டு நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தி மழைநீர் வடிகால் கால்வாயை சீரமைத்து பராமரித்து வருகின்றனர். இதுபோன்று பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு பேரூராட்சியை அப்பகுதி மக்கள் தூய்மையாக பாதுகாத்து வருகின்றனர். இந்நிலையில் தமிழகத்தில் 7 இடத்தில் உள்ள இந்த பேரூராட்சியை முதலிடத்திற்கு கொண்டு வர ஒத்துழைப்பு தருவோம் என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். கருங்குழி பேரூராட்சியை பொறுத்த வரைக்கும் திட்டங்களை நல்லபடியாக செய்து வராங்க. 22 குளங்கள் வெட்டி இப்போ தண்ணி இந்த மழை காலத்தில் தண்ணி நிற்கிறதுக்கு நல்ல வசதி பண்ணியிருக்காங்க. தண்ணி வந்து நிற்குது.
நீர்மட்டம் உயரத்துக்கு அந்த 22 குளங்கள் வந்து இப்போ இது பண்ணி சீரமைப்பு பண்ணியிருக்காங்க. அந்த மகம் குப்பை மகாத குப்பை அந்த இது சுத்திகரிப்பு எல்லாம் பண்ணி இப்போது நல்லபடியாக நடந்து பேரூராட்சி நல்லபடியாக முடிஞ்சுனுக்குது நான் செயல்பட்டுருக்குது. அதுக்கு பொதுமக்களிட நல்லபடியாக பாராட்டுக்க தெரியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு பேரூராட்சியாக வந்து தரம் உயர்த்துக்கிறதாக கேள்விப்பட்டோம். அதுக்கு வந்து தமிழக அரசுக்கும் துறை சார்ந்தவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டார கிராமங்களில் கடந்த 2 மாதங்களாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் அந்த பகுதியில் தொடர்ந்து மழை பெய்தும் மூங்கில் ஏரிக்கு தண்ணீர் வராத நிலையில் ஏரியில் தண்ணீரின்றி குட்டையாக காட்சியளிக்கிறது. இது தொடர்பாக புதுயுகம் தொலைக்காட்சியில் செய்தி வெளியான நிலையில் கால்வாய் ஆக்கிரமிப்புகளை அதிகாரிகள் அகற்றினர். இதையடுத்து கடந்த 15 நாட்களாக தண்ணீர் வந்து ஏரி நிறைந்து வருகிறது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருமங்கலம் கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ள உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டணம் செலுத்த முடியாது என வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தை அடுத்துள்ள கப்பலூர் சுங்கச்சாவடியில் திருமங்கலம், தென்காசி, ராஜபாளையம், கள்ளிக்குடி, பேரையூர், டி கல்லுப்பட்டி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் வசூலிப்பதை ரத்து செய்ய வேண்டுமென கோரிக்கையை வைத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சுங்கச்சாவடி வழியாக கன்னியாகுமரி, சிவகாசி, விருதுநகர், கேரளா ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் வாகனங்கள் நீண்ட நெடிய வரிசையில் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டது. வந்தவாசியில் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை வேளாண் அதிகாரிகள் முறையாக கணக்கிடவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டி அதிகாரிகளை மீன்பிடிக்கும் வழிகால் தேடுவது போன்று நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் கனமழையால் நெல், மணிலா, வாழை, உளுந்து உள்ளிட்ட பயிர்கள் சேதமடைந்தன. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பயிர்களை வேளாண் துறை அதிகாரிகள் முறையாக கணக்கெடுத்து ஆய்வு செய்யவில்லை என கூறி விவசாயிகள் சங்கத்தினர் நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பாதித்த நெல் பயிர்களுக்கு ஈமச்சடங்கு செய்து தேங்காய், பூ, பழம் வைத்து கற்பூரம் ஏற்றி நூதன முறையில் எதிர்ப்பை பதிவு செய்தனர். உலக நல்லிணக்க அமைதி குறித்து பள்ளி மாணவர்கள் மனித சங்கிலி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில் உள்ள இந்து மேல்நிலை அரசு உதவி பெறும் பள்ளியில் உலக நல்லிணக்க வாரத்தை ஒட்டி நல்லிணக்கம் மற்றும் அமைதி குறித்து NCC மாணவர்கள் மனித சங்கிலி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் மனித ஒற்றுமை, மழைநீர் சேமிப்பு, சமுதாய ஒற்றுமை, கலாச்சார பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி 200க்கும் மேற்பட்ட NCC மாணவர்கள் பள்ளி முன்பு மனித சங்கிலி போல் அணிவகுத்து நின்றனர். பள்ளிகளில் மாணவர்களின் பாதுகாப்பிற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் அவர்கள் அளிக்கும் புகார்கள் மீது உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். சென்னை சாந்தோமில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் 2 நாள் குழந்தைகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு பயிற்சி பணிமனை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், மாணவர்களின் பாதுகாப்பு கல்வியை காட்டிலும் முக்கிய விவாதப் பொருளாக மாறியுள்ளது. மாணவர்கள் தங்களை பாதிக்கும் பள்ளி விவகாரங்கள் குறித்து புகார் அளிக்க அதற்கான புகார் எண்கள் ஒவ்வொரு பள்ளியிலும், ஒவ்வொரு வகுப்பறையிலும், ஒவ்வொரு புத்தகத்தின் முகப்பிலும் விழிப்புணர்வு வாசகங்கள் இடம்பெறும் என்றும், தொடர்ந்து அவர்கள் அளிக்கும் பாதுகாப்பு தொடர்பான புகார்கள் குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். டெஃபினட்டாக நமக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம தொடர்ந்து நம்ம நவம்பர் 19 கூட ப்ரிவென்ஷன் ஆஃப் சைல்டு அப்யூஸ் டேயில் கூட சொல்லும் போது அதான் சொன்னோம். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அது ப்ரிவென்ஷன் ஆஃப் டேவாக இருக்கக்கூடாது, 365 நாளும் அப்படிப்பட்ட நாளாகத்தான் அதை நம்ம பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். நம்ம இந்த போஸ்டர்ஸ் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மோர் தென் 287,456 கிளாஸ் ரூம்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிற நம்மளோட ஸ்டேட்டில் ஒவ்வொரு கிளாஸ் ரூம்ஸ்லுமே இந்த போஸ்டர்ஸ் ஒட்டினா தான் என்ன இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து நம்ம பெயர் பலகை இந்த புகார் பலகையில் வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே அந்த நம்பர்ஸ் இருக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கின்றோம். இனி வருங்காலத்து டெக்ஸ்ட் புக்லேயும் பார்த்தீங்கன்னா அதோடைய அந்த எண் வந்து பிரிண்ட் ஆகும்னு சொல்லியிருக்கோம்.
திருப்பூர் மாவட்டம் தெக்கலூர் காமநாயக்கன் பாளையம் ஆதி திராவிடர் காலனி பகுதியில் உள்ள 500 மேற்பட்ட குடும்பங்கள் தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு மூணு கட்டிப்பாளையம் அருகே குடிசைகள் அமைத்து ஆக்கிரமித்திருந்தனர். இந்நிலையில் வருவாய்த்துறையினர் போலீசார் உதவியுடன் குடிசைகளை அகற்றி நடவடிக்கை மேற்கொண்டனர். மேலும் சம்பந்தப்பட்ட மக்கள் தனித்தனியாக பட்டா கோரி மனு வழங்கினால் உரிய இடம் தேர்வு செய்து பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் அறிவுறுத்தினர். ஹெட்போன் வாங்கினால் 1 கிலோ தக்காளி இலவசம். இலவச மனைப்பட்டா கேட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தும் பழங்குடியினர். ஊதியம் வழங்கக்கோரி ஒப்பந்த ஊழியர்கள் போராட்டம் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் 99 ரூபாய்க்கு ஹெட்போன் வாங்கினால் 1 கிலோ தக்காளி இலவசம் என தனியார் செல்போன் கடை அதிரடி சலுகையை அறிவித்தது. அருப்புக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் உள்ளே அமைந்துள்ள தனியார் செல்போன் கடை ஒன்று வாடிக்கையாளர்களை கவரும் விதமாக ₹99 மதிப்புடைய ஒரு ஹெட்போன் வாங்கினால் 1 கிலோ தக்காளி இலவசம் என்ற சலுகையை அறிவித்துள்ளது. இந்த சலுகை குறித்து சமூக வலைதளங்களில் வாயிலாகவும் விளம்பரம் செய்யப்பட்டது. சலுகை விளம்பரத்தை பார்த்த ஏராளமான வாடிக்கையாளர்கள் ஆர்வத்துடன் செல்போன் கடைக்கு வந்து ஹெட்போன் வாங்கிக் கொண்டு தக்காளியுடன் மகிழ்ச்சியுடன் சென்றனர். ஐயப்பாக்கம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் குவிந்துள்ள குப்பைகளில் அதிக அளவு பன்றிகள் அட்டகாசம் செய்து வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயில் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஐயப்பாக்கம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதிகளில் பிரதான சாலைகளில் டன்கணக்கில் குப்பைகள் தேக்கமடைந்துள்ளன. இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் சில சமயம் விபத்துகளும் ஏற்பட்டு வருவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். எனவே உடனடியாக சென்னை மாநகராட்சி இக்குப்பைகளை எடுக்க ஆவண செய்ய வேண்டும் எனவும் தேக்கமடைந்துள்ள குப்பைகளை உடனடியாக அகற்றுவதற்கு கிராம பஞ்சாயத்து நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த சின்ன வடவாடி கிராமத்தில் 70 மேற்பட்ட பழங்குடி குடும்பத்தினர் புறம்போக்கு இடத்தில் குடியிருந்து வருகின்றனர். தொடர் மழை இயற்கை சீற்றத்தால் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு வரும் தங்களுக்கு இலவச மனைப்பட்டா கேட்டு விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தை குடும்பத்துடன் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி இரட்டியார்பாளையம் சிவகாமி நகரைச் சேர்ந்தவர் கிளைமண்ட். இவர் தனது மகளை விமான நிலையத்தில் வழி அனுப்புவதற்காக குடும்பத்துடன் சென்னை சென்றிருந்தார். அப்போது அவர் வீட்டில் புகுந்த திருடர்கள் அங்கிருந்த பீரோவிலிருந்து 30 பவன் தங்க நகைகள் மற்றும் 2,25,000 ரூபாயை திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் தமிழக அரசின் இல்லம் தேடி கல்வி திட்டத்தை அனைத்து பொதுமக்களிடமும் நேரடியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்த மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. அந்த வகையில் அதற்கான விழிப்புணர்வு வாகனங்களை அம்மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி தொடங்கி வைத்தார். இந்த வாகனங்களில் செல்லும் கலைக்குழுவினர் தங்கள் கலை நிகழ்ச்சிகள் மூலம் கல்வியின் முக்கியத்துவம் குறித்து விளக்கவுள்ளனர். கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகே தோமுச சிஐடியு ஐஎன்டியுசி உள்ளிட்ட அனைத்து மத்திய தொழிற்சங்கத்தினர் புதிதாக கொண்டுவரப்பட்டுள்ள தொழிலாளர் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும், 100 நாள் வேலை திட்டத்தை 200 நாளாக அதிகரித்து 600 ரூபாய் கூலி வழங்க வேண்டும், வருமான வரி வரம்புக்குள் வராத அனைத்து குடும்பங்களுக்கும் மாதம் 7,500 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் அரசு மருத்துவமனையில் ஒப்பந்த அடிப்படையில் 100 மேற்பட்டவர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த ஊழியர்கள் கொரோனா காலத்தில் 11 மணி நேரம் பணியாற்றிய தங்களுக்கு நிர்வாகம் அறிவித்த சம்பள தொகையை வழங்கக்கோரி ஒப்பந்த ஊழியர்கள் போராட்டம் நடத்தினர். இதனால் மருத்துவமனை வார்டுகளில் சுத்தம் செய்யும் பணியும் குப்பைகளை அகற்றும் பணியும் முடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான இந்த பணியாளர்கள் ஏற்கனவே போராட்டம் நடத்தியிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தை அடுத்துள்ள கோவிந்தபுத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட குமணந்துறை பகுதியில் வளர்க்கப்பட்டு வரும் கால்நடைகள் கடந்த சில மாதங்களாக நோய்வாய்ப்பட்டு இறந்து வருவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். பல வகையான நாட்டு மருந்துகளை கொடுத்தும் பயனில்லை என தெரிவிக்கும் மக்கள் கால்நடை மருத்துவர்கள் இப்பகுதியில் முகாமிட்டு இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். இந்த ஆட்டை வச்சுதான் நாங்க பொழப்பு நடத்திட்டு இருக்கோம். இப்போ வந்து ஆடு வந்து ரெண்டு அஞ்சு ஆடு செத்து போச்சு, எங்க வீட்டுல செத்து போச்சுன்னு சொன்னா இப்ப இதை வச்சுதான் நாங்க பொழப்பு எடுக்கிறோம். பொழப்பு நடத்தியும் வந்து ஊசி போட மாட்டேங்கிறாங்க, பார்க்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. 10,000 போல நாங்க செலவு பண்ணி விட்டோம். நல்லது கிட்ட செய்துமே இன்னுமே வைத்தியம் பண்றோம். இன்னுமே ஒன்றும் தேவையில்லை. அவ்வளோ இதை கொண்டு தான் நாங்கள் பழப்பு நடத்துறோம். ஏதா இருந்தாலும் சீக்கிரமா எங்களுக்கு முகாம் வச்சு நடத்துங்க. நாங்கள் எவ்வளோ காசு செலவு பண்ணியோ ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நாங்கள் ஏழைப்பட்ட குடும்பம் தான், அன்னன்னைக்கு கூலி வேலை தான் செய்கிறோம். செய்துமே நாங்கள் இப்படி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். ஏதா இருந்தாலும் சீக்கிரமா முகாம் வந்து நடத்துங்க. ஏதா இருந்தாலும் பாருங்க, எங்கள் ஆட்டுக்கு இன்னுமே நம்ம வைத்தியம் பண்ணிட்டு தான். நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள உதகை படகு இல்ல நடைபாதையில் அமைக்கப்பட்டிருந்த கடைகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து அப்பகுதி வியாபாரிகள் தங்கள் கடைகளை அகற்றிக் கொண்டதுடன் மாற்று இடத்தில் நிரந்தரமாக கடைகள் அமைத்து தர உதவுமாறு ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். கர்நாடக அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் தண்ணீர் திறப்பு 9,100 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. KRS அணைக்கு நீர்வரத்து 6,559 கன அடியாக உள்ள நிலையில் 8,400 கன அடி உபரி நீராக திறக்கப்படுகிறது. கபினி அணைக்கு நீர்வரத்து 2,277 கன அடியாக உள்ள நிலையில் 700 கன அடி உபரி நீர் திறக்கப்படுகிறது. நெல்லை மாவட்டம் மூலக்கரைப்பட்டியை அடுத்த முனைஞ்சிப்பட்டியைச் சேர்ந்தவர் பண்டாரம். இவர் 100க்கும் மேற்பட்ட ஆடுகளை மேய்ச்சலுக்கு கொண்டு சென்றுள்ளார். அப்போது பெய்த கனமழை காரணமாக 25க்கும் மேற்பட்ட ஆடுகள் மின்னல் தாக்கி உயிரிழந்தது. இதுகுறித்து போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறையை அகற்றும் விதமாக சர்வதேச பெண்கள் தினம் அனுசரிக்கப்பட்டது. இதற்கான நிகழ்ச்சி சத்தியமங்கலம் பேருந்து நிலையம், கோபி, ஈரோடு உள்ளிட்ட 73 கிராமங்களில் அனுசரிக்கப்பட்டன. பெண்களுக்கு எதிரான குடும்ப வன்முறை, பாலின துன்புறுத்தல், மகப்பேறு வன்முறை, வரதட்சணை மரணம் உள்ளிட்ட குற்றங்களுக்கு எதிராக கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது. சேலம் மாவட்டம் வேளாண் துறை அதிகாரிகளின் முயற்சியால் 1,478 விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்துள்ளனர். இதனால் தற்போது பெய்த மழைக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு கிடைக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே ஒரு பள்ளியில் பிஜேபி உலக தமிழ் சங்கத்தின் சார்பாக திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டது. இந்த சிலையை பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் பாரிவேந்தர் திறந்து வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை ஊராட்சி ஒன்றியத்தில் பிரதம மந்திரியின் அவாஸ் பிளஸ் திட்டத்தின் கீழ் 2,475 வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஒரு வீட்டிற்கு 2,76,570 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு விண்ணப்பித்திருந்த பயனாளிகளுக்கு ஆணை வழங்கும் நிகழ்ச்சி ஊராட்சி ஒன்றிய அலுவலக கூட்ட அரங்கில் நடைபெற்றது. உலகின் அழகிய பகுதிகளை மெய்நிகராக காணும் அனுபவத்தை உங்களுக்கு வழங்க வரும் காட்சிகளுடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது.